முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவனா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் தன்னை தற்காப்பு, அப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். அப்ப தற்காப்புங்கிற அந்த உணர்வு தான் அவர்களை என்ன தடுக்குதுன்னு கேட்டா, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அவங்களை வந்து எதிர்ப்பதற்கு பயப்படுறது காரணம் என்னன்னு கேட்டா, எதுதா நம்மகள முடிஞ்சு போயிரும் இந்த பயம். அதுக்காக விரும்புறான் என்று அர்த்தம் கிடையாது, அதுக்கு ஆதரிக்கிறான் அர்த்தம் கிடையாது. நீங்களே எவ்வளவு தீமைகளை வெறுப்பீங்க, ஆனா தட்டி கேட்க மாட்டீங்க. சில தீமைகளை தட்டி கேட்பீங்க, தட்டி கேட்கிற தீமை சின்னதா இருக்கும், நீங்கள் தட்டி கேட்காத விட்ட தீமை பெருசா இருக்கும், ஆனால் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க. காரணம் என்ன? இந்த பலவீனம். அதனால நாங்க நஞ்சு மாதிரி வெறுக்கிறோம் அவர்கள்ட்ட. இந்த பலவீனம் இருக்கிறது பங்களாதேஷில் உள்ளவனுக்கு, இப்படி சில பேர் இருக்கான்னு தெரிகிறது. அவனை எதிர்க்கலாம், எதிர்க்க வெறுங்கையில போயிட்டு குண்டு வச்சுக்கிறவன் எப்படி எதிர்க்கிறது, வெறுங்கையில போய்கிட்டு பாட்டி சவனை வச்சுக்கிறவனை எப்படி எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவனுக்கு தடையா நிக்கிறது. இது ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். இந்த மாதிரியான தீய சக்திகளை எதிர்த்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு பண்ண முடியுமே தவிர தனித்தனி குழுக்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இஸ்லாம் மாத்திரம் சொல்லி இருக்கு, அதனாலதான் இந்த தீவிரவாதிகள் அந்த பேரை கிட்டி போஸ்ட் பண்றாங்க, அந்த புனித போர் வசூலங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜிஹாதுன்னா அந்த புனித போர், அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகமே அந்த மாதிரி புனித போர் செஞ்சிருக்கிறாரு. அதை வைத்துக் கொண்டுதான் சில பேர் இந்த ஜிஹாதுங்கிற பேர்ல இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுறாங்க, அது சரியான்னு கேட்கிறாங்க. ஜிஹாது என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை, அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. புனித போர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை, அதுலயும் மாற்றுக்கருத்து கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் வெறும் ஆன்மீக தலைவரா மட்டும் இல்லாம போர்ல கலந்து கொண்ட தளபதியாகவும் இருந்தார்கள். அவர் நிறைய போர்க்களங்களை, யுத்தகலங்களை சந்தித்திருக்கிறார்கள், அதுவும் உண்மை. ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் புரியாத காரணத்தினால இந்த மாதிரியான விபரீதங்கள்லாம் உலகத்தில் ஏற்படுகிறது. இதை இஸ்லாத்தை தனியா வச்சிருவோம். உலகத்தில் உள்ள எந்த மதத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த மதத்தின் நாயகர்களாக போற்றப்படுபவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா யுத்தம் செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். ராமர் யுத்தம் செஞ்சாரா இல்லையா? ராமரும் செஞ்சார். ராவணனை எதிர்த்து யுத்தம் செஞ்சாரா இல்லையா? அதே மாதிரி பைபிள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் தாவீது ராஜா யுத்தம் பண்ணாரா இல்லையா? யுத்தம் பண்ணினார். சாலமோன் வந்து யுத்தம் பண்ணாரா இல்லையா? பைபிள் எடுத்து பார்த்தாலும் அவங்க எல்லாம் யுத்தம் பண்ணி தான் இருக்கிறாங்க, படையெடுத்து சென்று இருக்கிறார்கள். அப்ப யுத்தம் என்பதுல ரெண்டு வகையாக உலகத்துல பிரிச்சு இருக்கிறோம். ஒன்னு தர்ம யுத்தம், இன்னொன்னு வந்து அநியாயத்துக்கு நடக்கிற யுத்தம். அப்ப யுத்தத்தை வந்து எல்லா மதத்திலையுமே ஒரு புண்ணியவான்களாக கருதப்படக்கூடியவர்கள் செய்துதான் வந்திருக்கிறார்கள். எதற்கு செய்தார்கள் அப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு நாட்டை வைத்திருப்பார்கள். அந்த நாட்டில் உள்ள மக்களையும் பெண்களையும் சொத்துக்களையும் எல்லையையும் பாதுகாக்கிற கடமை அவங்களுக்கு இருக்கிறது. இப்ப நான் தான் இந்தியாவுக்கு பிரதமர் என்று சொன்னால் இந்தியாவுடைய ஒவ்வொன்றையும் நான் தானே பாதுகாக்கணும், நான் பிரதமர் நான் தான் பாதுகாக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் தங்களுக்குன்னு ஒரு நாட்டை வைத்திருக்கும் பொழுது அதை இன்னொருத்தன் வந்து அத்துமீறி அதை எடுக்க வந்தால் நம்ம எல்லையை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும், நம்ம மக்களை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும். நம்ம யுத்தத்தை பதிலடி கொடுக்காம இருந்தால் நம்ம நாடு போயிடும். அந்த அடிப்படையில் ஒரு நாட்டின் தலைவர்களுக்கு, ஜனாதிபதிகளுக்கு போர் செய்கிற அதிகாரத்தை இஸ்லாம் தனி நபருக்கு கொடுக்கவில்லை, தனித்தனி குழுக்களுக்கு கொடுக்கவில்லை. பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா, ஒரு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு அதிகாரத்தை தனித்தனி நபர்கள் தப்பா புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டார்கள். ராமர் செஞ்சாருக்காக வேண்டி இந்துக்கள் யாரும் போய் யாரையும் கொல்ல முடியுமா? ராமர் செஞ்சார்னா அவர் ஜனாதிபதி, அந்த காலத்தில் சக்கரவர்த்தி, தசரத மகாராஜாக்கு அப்புறம் அவர் அந்த பகுதிக்கு மன்னரா வர்றாரு. அவரோட ஒரு நியாயத்துக்கு அந்த வரலாறு உண்மை நீங்க நினைச்சாலும் தவறு நினைச்சாலும் சரி, எழுதி வச்சிருக்கிற பிரகாரம் அவர் கொண்டாடி தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன், யாரு? ராவணன். அதுக்கு தான் சண்டை போனார். அவருடைய மனைவிய வந்து இன்னொரு நாட்டுக்காரன் நுழைஞ்சு தூக்கிட்டு போனா, அப்ப இந்த அத்துமீறி இருக்கான்ல, நம்ம எல்லையில் அத்துமீறி இருக்கான் என்று சொல்லும் பொழுது ராமர் யுத்தம் செய்தால் கூட அவர் வந்து பயங்கரவாதி நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோங்கிறோம்? இந்த மாதிரி நம்ம நாட்டு எல்லையில் நுழைஞ்சு போனா அப்படிதான் பண்ணணும், எப்படி விடுறது அப்படின்ட்டு அது நியாயப்படுத்துறோமா இல்லையா? அந்த மாதிரியான அடிப்படையில் நபிகள் நாயகத்தை நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நபிகள் நாயகத்தை எல்லாருமே ஒரு விதமா மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எப்படி? அவர் ஒரு மதகுரு, அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரிகிறது. அவர் ஒரு மதகுரு மட்டும் கிடையாது, ஜனாதிபதி அவர் தான். இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரிகிறது இல்ல. நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதியில
மத தலைவர் அவங்கதான், கவர்மெண்ட் அவங்கதான், அரசாங்கம் அவங்க கையெல்லாம் இருந்தது. எவ்வளவு பெரிய அரசாங்கம், அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய நிலப்பரப்புக்கு சமமான அளவு ஒரு நிலத்துக்கு அதிபதியா இருந்தார்கள். மக்கள் தொகைக்கு இல்ல, நிலப்பரப்பு, இந்தியாவுடைய நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு பெரிய பரந்த வெளியை அவர்கள் தங்களுடைய ஆளுகையில வைத்துவிட்டு தான் அவர்கள் மரணித்தார்கள். அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார்கள். அன்றைக்கு ரோமாபுரி பாரசீக நாடுகள்லாம் வல்லரசா இருந்துச்சு. இவர்கள் தடையெடுத்த பிறகுதான் வல்லரசுங்கிற ரெண்டை வீழ்த்தி ஒரே வல்லரசுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நாட்டுக்கு அதிபராக அவர்கள் ஆனார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஒரு ஜனாதிபதி என்ற முறையில அவங்களை எதிர்த்து பல நாட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க. ஏன், நேத்து முளைச்சை இவர் மக்களை எல்லாம் வென்றெடுத்து பெரிய பெரிய இடத்தெல்லாம் கைப்பற்றிக்கிட்டாரு, மக்கள் வந்துட்டு அந்த ஊரே வந்துருமா இல்லையா? நபிகள் நாயகத்தின கொள்கையை ஊர் ஊரா ஏத்துக்கிட்டு வந்த உடனே அவங்க ஆட்சியில சேர்ந்துருது எல்லாமே. அப்ப தங்களுடைய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு போகுது என்று கோபப்பட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு எதிராக படகு நட்டிக்கிட்டு வர்றாங்க. அப்பதான் நபிகள் நாயகத்தை செஞ்சாங்க, நாட்டை காப்பாத்துறதுக்காக, பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக, பெண்களை காப்பாத்துறதுக்காக, நாட்டினுடைய சொத்தையும் எல்லையையும் பாதுகாப்பதற்காக. அப்ப நபிகள் நாயகம் யுத்தம் செய்தது மத குரு என்ற அடிப்படையில் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டிய மேற்று என்ன, அவர் மத குருவாக மக்காவில் 13 வருஷம் இருந்தார். அப்ப ஆட்சி இல்ல, அவர்கிட்ட யாரை எடுத்து அடிக்கவே இல்லை. மக்காவுல 13 வருஷம் இருக்கும் பொழுது அடி வாங்கி கொண்டிருந்தார், நிறைய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார், திருப்பி அடிக்கவே இல்லை அவருங்க. யாரு திருப்பி அடிக்கணும்னு அவருக்கு தெளிவா தெரியும், யார் தண்டிக்கணும் என்று அவர் தெளிவாக தெரிந்திருந்தது. மதீனாவுக்கு போன பிறகு அந்த ஊரே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய சாம்ராஜ்யம் விரிந்த பிறகு இப்ப கவர்மெண்டுடைய ஒரு தலைவருங்கிற முறையில தான் அவர்கள் யுத்தம் செய்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் மத குரு என்ற அடிப்படையில் யுத்தம் செய்திருந்தால் ஆளுக்கு ஆள் போய் யுத்தம் செய்யலாம். அவர் ஜனாதிபதி என்ற முறையில் யுத்தம் செய்திருந்தால், நீ ஜனாதிபதியா இருந்தா யுத்தம் செஞ்சுதான் ஆவணும். இப்ப இந்தியா வந்து இப்ப பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கிறாரு, பாகிஸ்தான்ல இருந்து படையெடுத்து வர்றான், இவர் வந்து காந்தி பேசின அகிம்சையை பேச இயலுமா அந்த நேரத்துல? நாங்கள் ஆயுதம் எடுக்க மாட்டோம், நீ என்ன வேண்டாலும் பண்ணிட்டு போ அப்படின்னு வெள்ளக்காரன் அறி வாங்கணுமே. அப்படி மன்மோகன் சிங் இருந்தார்னா நாடு இருக்குமா? மன்மோகன் சிங்குடைய கடமை என்ன, திருப்பி அடிக்கணும். பாகிஸ்தான்காரன் வந்தான்னா ஒரு ஜான் கூட உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து அடிக்கிறது மன்மோகன் சிங்குடைய கடமையா இல்லையா? அவர் செஞ்சா அவர் தீவிரவாதி சொல்லுவோமா? அவர் என்ன செய்யறாரு, வெட்டு இலகு தூள் கலப்பு அப்படிங்கிறாரு. இது வன்முறையை தூண்டுறான்னு சொல்ல முடியுமா? அது காப்பாத்திற்கு செய்யக்கூடிய நடவடிக்கை. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து போர் செய்வது வேற, ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம 10 பேர் 20 பேர் கத்தியர் வளர்த்துக்கிட்டு போய் கொல்றதுங்கிறது வேற. இதுக்கு பேர் வன்முறை, அதுக்கு பேர் நிர்வாகம். போலீஸ்காரன் நம்மளை கைது பண்றாங்க, நம்ம போய் போலீஸ்காரன் கைது பண்ணி வைக்க முடியுமா? அது யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணுமே தவிர, அதிகாரம் நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு, இவருக்கு 7 ஆண்டு தீர்ப்பு, இதை ஒருத்தர் கேட்டுட்டு வந்துட்டு இவன் ஒரு சேர போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நான் இவருக்கு 10 ஆண்டு தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அவர் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார், அவர் தீர்ப்பளிப்பார், அதுக்கு எல்லாம் நினைச்சிட முடியுமா? அந்த மாதிரி நபிகள் நாயகம் யுத்தம் செய்தது உண்மை, போர்க்களத்தை பற்றி குரான் பேசுறது உண்மை. போர்க்களத்தில் எதிரிகளை கண்டால் அவர்களை ஓட ஓட விரட்டுங்கள் குரான் வசனம் இருக்கிறது. போர்க்களத்தில் கண்டால் செய்யணும், இது எல்லாரும் செய்யணும். ஒரு இந்து ஜனாதிபதியா இருந்தாலும் இதைத்தான் செய்யணும், ஒரு கிறிஸ்துவ ஜனாதிபதியா இருந்தாலும் எதிரிகளை அப்படித்தான் பண்ணணும், ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி இருந்தாலும் அதுதானே பண்ணணும். நபிகள்